வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சிவராமனா காணொலி வாயிலாக சமூகம் உடற்கு. இப்போது கடந்த 2 தினங்களாக ஒரு மானசீகமாக ஒரு எண்ணம் தோன்றியது. கருத்தாடல் ஆழமாக சிந்திக்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் அதை அளவு கடந்த பற்றுதலிலோ அல்லது அளவு கடந்த தேர்தலிலோ அதில் நான் செலுத்த விரும்பவில்லை. காரணம், இது எல்லோருக்கும் இயல்பாக வருகின்ற ஒரு சாதாரணமான ஒரு வாழ்வியல் படிநிலைகளிலே இது ஒரு சுவையான அனுபவம். அதாவது அவர் கேட்டிருந்தார், காதலா கண்ணீரவா? உண்மையிலே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சுகமான அனுபவத்தை கொடுக்கும் என்று ஒரு பத்திரிகையிலே படித்திருந்தேன். அப்போ அதை இப்போ உங்களோட முகன்களே பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். 2 அனுபவம் என்னிடம் இருப்பதால் அதை நான் ஆழமாக சிந்திக்கவில்லை. காரணம், ஒரு அனுபவம் ஒரு 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 தகவலுக்கு ஒரு அனுபவம் பாடமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் என்ன சொல்ல, பட்டறிவு வாயிலாக அதை எப்படி என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் சமூக ஊடகத்தில் நினைக்கின்றேன். இப்போது எல்லோருக்கும் இயல்பாக இருக்கின்ற உலக தொற்றுநோயிலே இந்த சமூக ஊடகம் தான் ஆறுதலாக இருக்கிறது. எனக்கு அதை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். அரசியலை தற்காலிகமாக அதை நோக்கி இருக்கிற காரணம், தாயகத்தில் இருப்பவர்கள் தயவு செய்து இதையும் கூடாதீர்கள். இங்கு பல பிரச்சனைகள் உருவாகின்றது சமூகத்துக்குள்ளே. ஒரு விதமாக அவர்கள் எங்களை அடையாளப்படுத்தி, ஒரு விதமாக அவர்கள் எங்களை நோக்க பார்க்கிறார்கள் என்பதால் அதை தவிர்த்து விட்டேன். இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன். கண்ணீரவா காதலா சிறந்தது என்று ஒரு பத்திரிகை தகவலுக்காக நான் ஆழமாக சிந்திக்கவில்லை. ஒரு மேலோட்டமாக வாழ்வியிலே யதார்த்தமாக யாவரும் சந்திக்கின்ற ஒரு படிநிலையிலே வருகின்ற அனுபவம், கண்ணீரவும் சரி காதலும் சரி. காதல் எடுத்த உடனே ஒன்றும் அது ஒருதலை பட்சமாகவும் இருக்கும், அல்லது இருவருக்கும் ஒரு 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 இது உணர்வுபூர்வமாகவும் அமைந்திருக்கும். அதை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அது வேறு, இது வேறு. இவர் சொன்ன தகவல் என்னென்று கேட்டால், எதிலே அந்த உணர்வு பரிணமிக்கின்றது, அந்த உணர்வு பின்னாலிலே அது மகிழ்வை தருகிறது அல்லது பின்னாலிலே அது மறக்க முடியாத இயல்பை தோற்றுவிக்கின்றது என்று அவர் கேட்டிருந்தார். காதல் எந்த வயதிலும் தோன்றும். எனவே அதற்கு விரைவு பெண்ணாக இருக்குதா ஆணாக இருக்குதா என்பதல்ல, அது மனது ஆரோக்கியமாக இருந்தால் அல்லது அது இளமையிலும் இருந்த மனசு தான் முதுமையிலும் இருக்கும். எனவே அது எப்போதும் அது ஆரோக்கியம் அற்ற நிலையிலும் அது உணர்வு ரீதியாக தோன்றுகின்ற உணர்வு காதல். கண்ணீரோ அப்படி அல்ல. திருமணத்தின் பின் இவர் இன்னார் இன்னாருக்கு இன்னார் என்று சொல்லி இந்த சமூகமே ஒரு அனுமதியை கொடுத்து உங்களை தனிமைப்படுத்தி விடுகின்ற ஒரு சுகமான அனுபவத்தை தோற்றுவிக்கின்ற ஒரு சமூக பண்பாட்டின் ஒரு யதார்த்த விளிமயத்துக்குள் வருவது தான் கண்ணீரவு. கண்ணீரவு என்பதற்கு சரியான தமிழ் நாகரிகமாக முதலில் என்று சொல்வார்கள். இப்போது சினிமாக்களிலே பலமாக அந்த அந்த கொச்சை இல்லாமல் ஒரு அந்த பாலியல் சம்பந்தமான உணர்வு இல்லாமல் அது சொல்லப்படுகிறது. ஆனால் அது என்றாலும் பலர் சமூகத்தின் முன் அதை விழிப்பதற்கு வைக்கப்படுவார்கள், அதை கூச்சப்படுவார்கள். அதில் கூச்சப்படுவது ஒன்றும் இல்லை. எல்லோருக்கும் இயல்பாக வருவது தமிழிலே சொல்லப்படுகிறது. மலையாளத்திலே தான் அநேகமாக, அந்த மலையாள மொழியிலே தான் இது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் அங்கே இருக்கிறது. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, ஆதி இரவு என்பதை அவர்கள் எப்போதுமே நிதானமாகவும் நிறுத்தியும் அவர்கள் அதை பேணிக்கொள்கிறார்கள். அவர்களுடைய சமூக பண்பாட்டு வாழ்வியலிலே அவர்கள் அதை திறமையாக கடைபிடிக்கிறார்கள், அதை திறமையாக கொண்டாடுகிறார்கள். எனவே அங்கே கண்ணி இரவுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து விட்டு இங்கே வெளியிலே மது அருந்துவார்கள், சோமபானம் இருப்பார்கள், பாட்டு கச்சேரிகள் இருப்பார்கள். சில வேலைகளில் அந்த பாட்டு கச்சேரியிலே மணமக்களும் கலந்து கொண்டு விட்டு அந்த சுக நேரம் வரும்போது வலிதுவரையும் கொண்டே அந்த கண்ணீரவிலே விட்டுவிட்டு இவர்கள் இங்கே போட்டுக்கொள்வார். முடிய காலையிலே சண்டை பிடித்து இரு வீட்டாரும் விருந்து விடுவார்கள். ஆனால் கல்யாண வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளையும் பொம்பளையும் அங்கே இருப்பார்கள். முடிய காலையில் மீண்டும் கூடிக்கொள்வார்கள் மாலையிலே. இது மலையாளத்திலே அவர் சொல்வார்கள். அந்த கேரளத்து பண்பாட்டிலே திடமாகவும் உறுதியாகவும் ஊறியிருக்கின்ற ஒரு உணர்வு நிலை. இது சில காலங்களில் நான் நினைக்கிறேன் தாயகத்திலே வடக்கு கிழக்கு பகுதியிலும் இருந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். எனவே சுப முகூர்த்தத்திலே சேர்க்கின்ற அந்த இரவுக்கு கொச்சைப்படுத்தாமல் சொல்வது கன்னி இரவு, கன்னி கழுதல் என்று சொல்லப்படுவது. பெண்ணுக்குத்தான் முக்கியம் கொடுத்ததை சொல்லுகிறார்கள். அது அப்படி அல்ல. இப்போது சினிமாக்களும் பருவநிலை மாற்றத்தில் தோன்றுகின்ற காதலுக்கும் ஒரு பக்குவம் வந்த பின் வாழ்க்கையை துணையை தேர்ந்தெடுத்து அந்த அவர்களை சந்திக்கின்ற அந்த முதல் இரவுக்கும் அந்த முதல் நாள் இரவு காட்சிக்கும் இருக்கின்ற வேறுபாட்டை எப்படி சமூகத்துக்குள்ளே நீங்கள் புரிந்து கொள்வது அல்லது அதை புலப்படுத்தி வெளிப்படுத்துவது என்றுதான் அந்த கட்டுரை போகிறது. இப்போ அதை அந்த கட்டுரையை வாசிக்கும் போது 2 எனக்கு அனுபவம் இருப்பதால் அதை நான் சமூகத்திடம் சமூகத்தின் முன் நான் இருக்கின்றேன். எழுத்துலகில் இருப்பவராக இருக்கட்டும் அல்லது தமிழ் கூறு நல்லவராக இருக்கட்டும், அவர்கள் தம்மை நிதானமாக நிர்மாணப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் தமிழிலே. உங்கள் அனுபவம் பின்வரும் சந்ததிக்கு அது ஒரு படிப்பினையாக இருக்கும், ஒரு அவர்களுக்கு ஒரு உந்துதலாகவும் அமையும்.
சமூகத்திடம் நிர்மாணப்படுத்த தெரிந்தவன் எழுத்துலகிலே தமிழ், அதாவது தமிழ் ஒரு நல்லுலகிலே சமூகம் முன் தன்னை இலக்கியத்திலும் சரி அல்லது தன்னுடைய கலை இலக்கிய வாழ்விலும் சரி நிதானமாக நிர்மாணம் என்பது உண்மை நிலை. நிர்வாகம் என்பது நீங்கள் நினைப்பது ஆடை என்று தெரிவது அல்ல. நிர்மாணமாக எழுதக்கூடியவன் என்பதன் பொருள் உண்மை எழுதக்கூடியவன் என்பது தெரிவது. எனவே அந்த வகையிலே இந்த காதல் எந்த வயதிலும் தோன்றும். அது பருவத்தில் தோன்றுகின்ற காதலில் கரையும் போதும் சில வேலைகளில் வளர்ந்தும் வரும். அது பின்னாலே பிரிந்தும் செல்கின்ற வளமும் இருக்கிறது, அல்லது ஒருதலை காதலாகவும் இருக்கிறது. இலக்கியத்திலே கூறப்பட்டிருக்கிறது, மடல் இருதல் என்று ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியவில்லை, பிரிந்து விட்டோம் என்று சாகிறத கொண்டோ சுந்தி கொண்டெல்லாம் சொல்வாங்க, அதெல்லாம் விட்டுவிடுவோம். சமூகத்துக்குள் அந்த கட்டுரை செல்கின்ற தகவல் என்னென்று கேட்டால், கன்னியரவு காதலியாக இருந்தால் அது சுவைக்காது என்பதுதான் அந்த கட்டுரை சொன்ன தகவல். அதை நான் இப்போது உங்களுக்கு பற்றியாக சொல்லுகிறேன். கன்னி இரவிலே காதலியாக இருந்தால் நீங்கள் அவருடன் பழகிவிட்டீர்கள், எனவே அது உங்களிடம் ஒரு பரிமாணத்தை தோற்றுவிக்காது. அச்சம் மடம் நாணம் பயிர்பெறுகின்ற பெண்ணின் அந்த இயல்புத்தன்மையை நீங்கள் அன்று அந்த கன்னி இரவிலே அனுபவிக்க முடியாதுன்னு சொல்கிறது. எனவே முன்பின் தெரியாத பெண்ணை திருமணம் செய்து கொள்வோருக்கு அங்கே கொண்டே விட்டால் வருகின்ற அந்த உணர்வு தான் கன்னி இரவாக கொள்ளப்படுகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மாலையில் அந்தி சாயும் வேளையை சந்தித்த பெண்ணை நீங்கள் முதலிரவில் சந்திப்பதற்கும், முன்பின் தெரியாத பெண்ணை திருமணம் செய்து முதலிரவில் சந்திப்பதற்கும் இருக்கின்ற ரம்யமான ரசனையான அந்த கருத்தை தான் நான் சொல்லுகிறது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதை எழுதியவர் மிகப்பெரிய எழுத்தாளர் அல்ல, ஒரு சமூக சிந்தனையாளரும் அல்ல, ஒரு மத குரு எழுதியிருக்கிறார். இந்த இலக்கியங்கள் எல்லாவற்றையும் எங்கிருந்து இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அடிப்படையாக சொன்னது சிற்பசாஸ்திரத்தில் வருகின்ற காமசாஸ்திரம். காமசாஸ்திரத்திலே அவர்கள் அதை சொல்லுவதற்கு வெக்கப்பட்டுத்தான் அதை சிலையாக வடித்து வைத்தார்கள். பார்த்ததும் புலப்படக்கூடியது காமம், அதனால்தான் அதை சிற்பமாக வடிவமைத்து விட்டு அவர்கள் பார்த்ததும் தெளிந்து கொள்கிறது. சொல்லித் தெரிவதில்லை மன்மத கலை என்கின்ற அந்த இதிலே சொல்கிறார்கள். நன்றி வணக்கம் சிம்மரன், அன்னைக்குதான் இது 7 நிமிடத்துக்கு சென்று விட்டது, இருந்தாலும் நீங்கள் நிதானமாக சிந்தித்தால் இது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். நன்றி வணக்கம் சிவரமணா, தமிழூரும் நல்லுலகிற்கு நன்றி வாழ்த்துக்கள். பாலியல் என்பது கொச்சைப்படுத்துவதோ கேவலமானதோ அல்ல. ஒரு சமூகத்திடம் இருக்கின்ற விழிப்புணர்வுக்கும் அவர்கள் மனத்தில் இருக்கின்ற குறைகளையும் அவர்கள் திடமாக மாற்றிக்கொள்வதற்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, அதை சமாளித்துக் கொள்வதற்கு ஏற்ற வகையிலே வருகின்றது தான் தமிழ் இலக்கியங்களிலும் சரி சிற்பங்களும் சரி சாத்திரங்களும். நன்றி வணக்கம் சிவரமணா, சமூக உலகம்.